வணக்கம் நேயர்களே, கல்விக்கலம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒரு தேர்ந்த ஆட்களுடைய தேவையை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு துறை மீடியா துறை. அவர்களுக்கான வேலை வாய்ப்பை வழங்குவதற்கு என்றும் தயாராக இருக்கக்கூடிய ஒரு துறையும் மீடியா துறையே. அது இன்றும் இருக்கிறது, என்றும் இருக்க போகிறது. அப்படியான மீடியா துறையில் ஒரு தகுதியான ஒரு தேர்ந்த நபர்களை உருவாக்கக்கூடிய தொழிற்பயிற்சிகளை பட்டய வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறது லயோலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொக்கேஷனல் எஜுகேஷன் துறை, லயோலா கல்லூரியினுடைய தொழில்துறை நிறுவனம் என்று சொல்லலாம். என்னென்ன படிப்புகளை கற்பிக்கிறது லயோலா கல்லூரியினுடைய வொக்கேஷனல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்பது பற்றி விளக்குவதற்காகவும், உங்களுடைய மீடியா துறையில் அது விளம்பரத்துறையாக இருந்தாலும் சரி, மீடியா துறையாக இருந்தாலும் சரி, செய்தித்துறையாக இருந்தாலும் சரி, எப்படி அதில் வேலை வாய்ப்பை பெறுவதற்குண்டான படிப்பை எப்படி படிப்பது, அதற்குண்டான வாய்ப்புகளை எப்படி பெறுவது என்பது பற்றிய விளக்கங்களை கொடுக்க இருக்கிறது, உங்களுடைய ஐயங்களை போக்க இருக்கிறது இந்த கல்விக்கலம் நிகழ்ச்சி. நம்முடைய அரங்கத்திற்கு லயோலா கல்லூரியினுடைய ஆங்கிலத்துறை பேராசிரியர் டாக்டர் கே எஸ் அந்தோனிசாமியும், லைவ் டிபார்ட்மெண்ட், லயோலா கல்லூரியினுடைய லைவ் டிபார்ட்மெண்ட்டுடைய இயக்குனர் திரு அருண் கண்ணன் அவர்களும் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கின்றனர். அவர்களை வரவேற்று கல்விக்கலம் நிகழ்ச்சிக்குள் நுழையலாம். சார், ரெண்டு பேருக்கும் வணக்கம். அந்தோனிசாமி சார், இன்னைக்கு மீடியா துறையில் இருக்கக்கூடிய அல்லது சினிமா துறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகளினுடைய ஒரு விதை வந்து ஊன்றப்பட்டது லயோலா கல்லூரி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு வேலை வாய்ப்பை பெறுவதற்குண்டான அந்த ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் பிட்வீன் ரொம்ப நிறைய பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? நிச்சயமாக 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷனுடைய சிஸ்டம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பிஏ, பிஎஸ்சி, பிகாம் அப்படிங்கிற இந்த கோர்ஸ் அமைப்புகள் எல்லாமே வந்து ஒரு பொதுவான ஒரு அறிவை கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்துச்சு. ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒரு ஏரியாவோ இல்லை ஒரு ஸ்கில் ஓரியன்டான ஒரு படிப்பையோ கொடுக்கலை. அதனால் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவேர்னஸும் கம்மியாக இருந்துச்சு அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கில் ஓரியன்டேஷன் அப்படிங்கிற அவேர்னஸ் நிறையா வந்திருக்கு. அதால் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருக்குது, ஆமாம். அந்த ஸ்கில் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இப்போடைய ஃபோக்கஸ். ஸ்கில் இருந்தால் தான் வேலைக்கு போக முடியும். பேசிக்காக ஒரு டிகிரி இருக்கிறதுங்கிறது மாத்திரம் பத்தாது, அதனோட ஒரு அடிஷ்னலான ஒரு ஸ்கில் இருக்கணும், ஒரு திறமை இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதை வந்து இப்போ உள்ள கல்லூரிகள்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த மாதிரியான கோர்ஸ்கள் நடத்துறதால இப்போ வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதுதான் ஒரு முக்கியமான வித்தியாசமாக நான் நினைக்கிறேன். இந்த இந்த இத்தனை வருஷம் இடைவெளியில் பொதுவாக வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான அந்த ஒரு வழி அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? ஏன்னா ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர் வந்து ஒரு விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து லைப்ரரி போய் படிக்கணும், அது சம்மந்தப்பட்ட ஆட்களை ரொம்ப நீண்ட தூரம் பிரயாணித்து தேடி போகணும். ஆனால் இன்றைக்கி எல்லாமே ஒரு கைக்குள்ளேயே கிடைக்குது அப்படிங்கும்போது அந்த வழி எப்படி இருக்குன்னு? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நாலெட்ஜ் டிசமினேஷனுங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. ஆனால் சீக்கிரத்தில் மறந்து போகிற மாதிரி இருக்குது, அதுவும் நிச்சயமாக இருக்குது. அதனால் இந்த நாலெட்ஜ் டிசமினேஷன் வந்து த்ரூ இன்டர்நெட்டாகோ இல்லை டிவி சேனல்ஸ்களாலோ நியூஸ் பேப்பர்களாலோ எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அமைப்புகள் மூலம் ஸ்டூடெண்ட்ஸ்களால் ஆகட்டும் இல்லை பேரண்ட்ஸ் ஆகட்டும் அவங்களுக்கு அந்த எந்த செக்டாரில் வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன படிப்புகளை படிக்கலாம் அப்படிங்கிற அவேர்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால இப்போ வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்கள் வந்து எதை படித்து எந்த வேலைக்கு போகணுங்கிற ஒரு கோல் வந்து நிறையா செட் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி படித்தா போகுதும் அப்படின்ற ஒரு ஞாபகம் இருந்துச்சு. எக்ஸப்ட் இந்த இன்ஜினியரிங் மெடிக்கல் கோர்சஸ் தவிர மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான ஒரு எஜுகேஷன், பிஏனா ஹிஸ்ட்ரியோ இல்லை லிட்ரேச்சரோ இல்லை பிஎஸ்சினா ஒரு மேத்தமேட்டிக்ஸோ ஃபிசிக்ஸோ அப்படின்ற ஒரு ஜென்ரலான ஒரு டிகிரி படித்து அதை வச்சு அதுக்கு உள்ள வேலை வாய்ப்புகளை தேடிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த கோர்ஸை படித்து எந்த வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து எல்லா
மாணவர்கள்ட்டையும் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அதனால தான் இப்போ உள்ள மாணவர்கள் வந்து ரொம்ப சக்ஸஸ் ரேட்டில் அதிகமாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக. அருண் கண்ணன், இந்த மைண்ட் இஸ் நாட் இன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, விவேகானந்தர் சொல்லுவார், இந்த அனுபவம் மட்டும்தான் கடைசி வரலும் கை கொடுக்கும், நீங்கள் கற்றது அறிந்தது படித்தது கேட்டது பார்த்தது இது எல்லாமே மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவார். அந்தபடி இன்னைக்கு வந்து நம்ம இந்த பெரிய அளவில் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது தொழில் சார்ந்த படிப்புகள் யார் படிக்கிறாங்கனாலும் சரி, அவங்க ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ரெடிமேட் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணி அவங்களுடைய கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதெல்லாம் கூட நம்ம அதிகமாக நம்ம பார்க்குறோம் கேட்குறோம். ஆனால் நம்மளோட இந்த லைவ் டிபார்ட்மெண்ட் இந்த இதை பொறுத்தவரலும் முழுக்க முழுக்க இப்போ சார் சொன்னது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அதை சீக்கிரம் மறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு சார் சொல்கிறது ரொம்ப சரியான விஷயம் நான் நினைக்கிறேன். இப்போ அந்த மாதிரியான மறக்கவே முடியாது, நீ இது படித்தேன்னா இது கடை சொல்ல உனக்கு ஞாபகத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான என்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோம் நம்மளுடைய லைவ். நிச்சயமாக சார், இதுக்கு முன்னாடி நம்ம இந்த நிறுவனத்தை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்தினா சரியாக இருக்கும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் வொகேஷனல் எஜுகேஷனுங்கிறது தொடங்கப்பட்டது. இதை தொடங்கினதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கமும் சரி தமிழக அரசாங்கமும் சரி வொகேஷனல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு இன்டக்ரல் பார்ட்டாக இருக்கணும் ரெகுலர் கோர்ஸில் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக வலியுறுத்திக்கிட்டே வந்தாங்க. அதை ஒட்டி தான் லயோலா கல்லூரி ஒரு நிறுவனத்தை இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை தொடங்கினாங்க. இது தொடங்கப்பட்டதனுடைய நோக்கமே என்னென்னா அன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன டிமாண்ட் இருக்குது, என்ன வேலை வாய்ப்பு இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கோர்ஸை வடிவமைச்சு அந்த ஸ்கில்லை மாணவர்களுக்கு டெவலப் பண்ணி அவங்க வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிறுவனமே தொடங்கப்பட்டுச்சு. நாங்கள் வந்து தொடர்ச்சியாக பல்வேறு விதமான கோர்ஸுகளை, இப்போ நீங்கள் ஒரு 19 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோர்ஸ் நடத்தியிருப்போம், அந்த கோர்ஸ் இப்போ நடத்த மாட்டோம், ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன டிமாண்ட் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த கோர்ஸை நடத்துவோம். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி என்ன இதில் ஸ்பெஷல் இல்லை என்ன அவங்க மறக்க முடியாது அப்படின்னா, இப்போ உதாரணத்துமா எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுங்களேன், நம்ம இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன்ற ஒரு மாடல் இருக்குது நம்ம ப்ரோக்ராம்ஸில். சூப்பர். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அகடமிக், அதாவது என்னென்னா தியரி கிளாஸஸை வந்து எங்களுடைய லயோலா கல்லூரியில் அட்டன் பண்ணுவாங்க, ப்ராக்டிக்கல் கிளாஸஸை அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியிலேயே போய் அட்டன் பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சத்யம் டிவியும் நம்மளும் இணைந்து 1 வருஷம் டிப்ளமா இன் டெலிவிஷன் ப்ரொடக்ஷன் ஆஃபர் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா தியரி கிளாஸஸ் லயோலா கல்லூரியில் அட்டன் பண்ணுவாங்க, அதுக்கான ப்ராக்டிக்கல் கிளாஸஸை இங்கே வந்து அட்டன் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அவன் ப்ராக்டிக்கலாக இங்கே ஸ்டூடியோவில் இருந்து பண்ணுறான்னா நிச்சயமாக அவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய உதவியாக இருக்கும். அதுதான் நான் இந்த கோர்ஸினுடைய ஸ்பெஷாலிட்டின்னு நினைக்கிறேன். ஸ்பெஷாலிட்டி. ஒரு காலர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் சார். ஆ சார் வணக்கம், சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையிலிருந்து முகமது யூனுஸ் பேசுகிறேன் சார். சரிங்க சார், நான் சார்கிட்ட ஒரு டவுட் கேட்கணும். தாராளமாக கேளுங்க. நீங்க உங்களோட டிவி வால்யூம் குறைச்சுக்கங்க சார், அப்பதான் நீங்க பேசுறது ரொம்ப தெளிவா கேக்கும் சார். குறைச்சிட்டேன் சார். இப்போ வந்து ஒரு 10th முடிச்சிட்டு அந்த நீங்க சொல்ற மாதிரி மீடியா டெலிவிஷன்ங்கற அந்த படிப்புக்குள்ள வந்து போறதா இருந்தா எந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் எல்லாம் வேணும்? 10th முடிச்சு டைரக்டா போயிடலாமா? முடிச்சுட்டு அதாவது ஏதோ ஒரு அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது அண்டர் கிராஜுவேஷன் ஃபைனல் இயர் இப்போ பர்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பிஜி டிப்ளமாவை படிக்க முடியும் சார். டிப்ளமா எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளஸ் டூ முடிச்சிருக்கவங்க அல்லது டிகிரி முடிச்சிருக்கவங்க இந்த ப்ரோக்ராமை வந்து படிக்க முடியும் சார். சர்டிஃபிகேட் கோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸுக்கும் அது வேரி ஆகும் சார். இப்போ உதாரணமாக நாங்கள் மியூசிக் கிளாஸஸ் வந்து ஆஃபர் பண்ணுறோம் வீக்கெண்டில் சண்டேஸில், அதுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து குவாலிஃபிகேஷன் தேவையில்லை, 12 வயசுக்கு மேலே இருந்தாலே போதும், அவர் 8வது படிச்சிருந்தா கூட நம்ம அதை எடுத்துக்கோம், வயசு தான் எங்களுக்கு முக்கியம். இப்போ சர்டிஃபிகேஷன் இன் நியூஸ் ப்ரொடக்ஷன் ஒரு ப்ரோக்ராம் நம்ம ஆஃபர் பண்ணுறோம், அதுக்கு ப்ளஸ் டூ முடிச்சிருந்தா தான் எடுப்போம். எதுக்காக இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் வைக்கிறோம்னா அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தும் இந்த அடிஷ்னலாக இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டால் தான் அவர் வேலைக்கு போக முடியும். நமக்கு அவரை வேலைக்கு அனுப்புறது தான் ரொம்ப முக்கிய நோக்கம். அதனால தான் இந்த குவாலிஃபிகேஷனை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்ம பார்க்குறோம் சார். இப்போ பொதுவாகவே இந்த ஏஜ் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் ஸ்டாட்டிஸ்டிக்கு. இப்போது நம்மளோட இதில் இந்த இது தொழில் சார்ந்த ஒரு படிப்பு, இது நம்ம நிறைய கம்பெனியோட கொலாபரேட் போட்டு அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு ட்ரைனிங் வந்து அவங்களுடைய படிப்பு காலத்திலேயே கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அவங்க முடித்தோடனே அவங்க வேலை வாய்ப்பை பெறுவது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவங்களுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புத வாய்ப்பாக இருக்கேன்? நிச்சயமா சார், ரொம்ப முக்கியமான கேள்வி இது.
நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா படிக்கும்போதே வந்து அவங்களுக்கு இப்போ உதாரணமாக பிஜி டிப்ளமா எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், முதல் செமஸ்டரில் மினி ப்ராஜெக்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த மினி ப்ராஜெக்டே வந்து இப்போ உதாரணமாக ஒரு ஹெச்ஆர் படிக்கிறான் அந்த பையன் அப்படின்னா இண்டஸ்ட்ரி அசோசியேஷனோட தான் அந்த மினி ப்ராஜெக்டே நடக்கும். ஸோ முதல்ல அவன் ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் மினி ப்ராஜெக்ட் பண்ணும்போது இண்டஸ்ட்ரினா என்ன, இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவைங்கிறது அவனுக்கு முதல் செமஸ்டர்லேயே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிரும். செகண்ட் செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ன்ஷிப் இருக்கும் அவனுக்கு, இன்டர்ன்ஷிப்புங்கிறது ஒரு 45 days இருக்கும். எகெயின் ஒரு இண்டஸ்ட்ரியோடு அவன் அசோசியேட் பண்ணியிருப்பான். அப்போ அந்த அந்த படிப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வேலைக்கு போகணுன்னா என்ன தேவை அப்படிங்கிறது அவனுக்கு அந்த 1 இயர்லேயே தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட ஒரு கோர்ஸை வந்து இண்டஸ்ட்ரி கொலாபரேஷனோட தான் நம்ம நடத்துகிறோம். அந்த இண்டஸ்ட்ரியை என்ன பண்ணுதுன்னா மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துரு. இப்போ உதாரணமாக நீங்கள் சத்யம் டிவியும் நாங்களும் இணைந்து வழங்குகிற ப்ரோக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 20 மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னா 18 மாணவர்களை சத்யம் டிவியே எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாக இதுதான் இந்த ப்ரோக்ராம்னுடைய முக்கியமான இந்த ஸ்பெஷல்னு நான் சொல்லுவேன். இந்த கோர்ஸினுடைய ஸ்பெஷல்னு அந்தோனி சாமி சார், பொதுவாகவே இந்த மீடியா துறை அப்படிங்கிறது இது ஏதோ நிறைய பேர் நினச்சிட்ருக்குறாங்க என்னென்னா நியூஸ் சேனலு இல்லை ஜிஇசி சேனல் நாடகத்தில் நடிக்கிறது, நியூஸ் படிக்கிறது, இந்த மாதிரி ஷார்ட் ஃபில்ம் எடுக்கிறது இந்த மாதிரிட்டு. ஆனால் கண்ணுக்கே தெரியாமல் இது கடைக்கோடி எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு கூட அவனை வந்து ஒரு பொருளை வாங்க வைக்கிற அவன் பேக்கெட்லேருந்து ஒரு ஒரு பிஸ்னஸை வந்து எதிராளிக்கு உண்டாக்கக்கூடிய ஒரு ஒரு விதையாக இது இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்போ இந்த சம காலத்தில் இந்த இந்த மீடியா துறையினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வீரியம் அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ மீடியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப ரீச் ரொம்ப அதிகம். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட மீடியாவில் என்ன அட்வர்டைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்குறாங்க. அது மாத்திரம் இல்லை, இப்போ ஒரு இப்போ கோர்ஸ் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னா கூட மீடியா மூலயமா சொன்னால் அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப அத்தென்டிக்காக இருக்குது, கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மீடியாவுடைய ரீச் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ இந்த காலத்துக்கட்டத்தில். அது மாத்திரம் இல்லை, இப்போ மீடியாவுடைய எண்ணிக்கையும் அதிகமாகிடுச்சு, அதனுடைய இன்ஃபர்மேஷனும் ரொம்ப அத்தென்டிக்காக இருக்கிறதா இப்போ நினைக்கிறாங்க. அதனுடைய ரீச்சே ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம்னா கூட எது பொருள் வாங்குறதுலேருந்தோ இல்லை எஜுகேஷன் சம்மந்தமான ஒரு முடிவு எடுக்கணும்னா கூடவோ இல்லை ஒரு ஈவன் டூர் பேக்கேஜ் பிளான் பண்ணோ கூட கூட பார்த்தீங்கன்னா மீடியாவில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரிலையபிளான ஒரு இன்ஃபர்மேஷன் நினச்சி செய்கிறாங்க. அதனால் இந்த மீடியாவுடைய ரீச் ரொம்ப அதிகமாக இப்போ இருக்கிறதாக ஒரு நான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு மக்கள் தொடர்பு சாதனமாக நினைக்கிறீங்க. ஆனால் உங்களோட அனுபவத்தில் சொல்லுங்களேன், எந்த அளவிற்கு இதில் வந்து வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப மீடியா இண்டஸ்ட்ரியில் நிறையாவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் பார்க்கும்போது இப்போ நியூஸ் ரீடிங்கோ இல்லை ஒரு ஒரு டிரெக்ஷனோ அது மாத்திரம் தான் நமக்கு தெரியும். மற்றபடி இதில் உள்ள டெக்னீஷியன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றையும் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்கில் ஓரியன்டான ஒரு கோர்ஸை படித்தாங்கன்னா ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மீடியா துறையில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம வெளியில் பார்க்குறது என்னமோ வந்து 1/3 இல்லை 1/5 தான் சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக தெரியாத விஷயம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா மீடியா துறை அப்படின்னா அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அந்த மீடியா துறை அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களை மாதிரியான ஒரு அனுபவசாலிங்க சொல்லும்போது அது அவங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் ரொம்ப எளிமையாக புரியும். அதனால தான் கேட்டேன். இப்போ நிறைய மாணவர்களுக்கு ஒரு அறிவுரை என்னென்னா நம்ம வந்து இப்போ வெளியில் டிவியில் பார்க்குற அளவுக்கு தானே ஒரு ஜாப் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்போ நியூஸ் ரீடர் அப்படின்னா நியூஸ் ரீடருக்கு மாத்திரம்தான் எய்ம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு சார்ந்த நியூஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ப்ரொடக்ஷன் ஆமாம் இருக்கலாம், வீடியோ ப்ரொடக்ஷனாக கூட இருக்கலாம், கிராஃபிக்ஸாக இருக்கலாம், இல்லை எடிட்டிங்காக இருக்கலாம், இல்லை டெக்னீஷியன்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் எய்ம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கோர்ஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும். இப்போ என்ஜினியரிங்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிஇ மெக்கானிக்கல் பிஇ இசிஇ பிஇ IEEE அப்படின்னு படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க. சார் நம்ம வீட்டில் ஒரு ஒரு ஃப்ரிட்ஜு ஒரு வாஷிங் மிஷின் இருக்கிற மாதிரி எல்லார் வீட்லேயும் ஒரு 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 என்ஜினியரும் ஒருத்தர் இருக்கிறாங்க. ஸோ அதை தவிர்த்துட்டு கொஞ்சம் லேட்ரலாக திங்க் பண்ணி வேறு எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குங்கிறத முதல்ல மாணவர்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கோர்ஸோ டிப்ளமோ இப்போ லைவ் டிபார்ட்மெண்ட்லாம் ஏகப்போ நிறைய கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த கோர்சஸ்லாம் பண்ணாங்கன்னா வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும் சார். பேசினா ஹலோ வணக்கம்.
சார் வணக்கம். சார் வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சார் நான் சென்னையில இருந்து கால் சொல்லுங்கம்மா. சார் ஒண்ணும் இல்ல, இப்ப ஒரு சார் வந்து பிளஸ் டூ முடிச்சாதான் அதை வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பிளஸ் டூ முடிச்சா டிப்ளமோ கோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாரு. ஐடிஐ முடிச்சிருந்தா படிக்க முடியுமான்னு கேக்குறீங்க? உங்க பேர் என்ன சார்? குமார். குமாரா? ஆமா சார். குமார் சென்னையில எங்க இருந்து பேசுறீங்க? சென்னை எம்கேபி நகர் சார். ஏன் சார் படிக்கிட்டேன்? நிச்சயமா சார், ஐடிஐ முடிச்சிருந்தா படிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. சார் இப்போ நம்ம இந்த கோர்ஸ் தொடங்கினதுலேருந்து சார், யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஒன்று இருக்கு டெல்லியில், அவங்க தான் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸுக்கெல்லாம் வந்து தலைமை பீடம். தொடர்ச்சியாக அவங்க வந்து நாங்கள் தொடங்கினதுலேருந்து சரி எங்களுக்கு நிறைய கைடன்ஸ் கொடுக்குறாங்க, எங்களோட கோர்சஸ் எல்லாம் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அவங்களுடைய அந்த பாடிக்கு கீழே தான் இந்த நிறுவனங்கள் எல்லாமே வருது. அவங்களோட கைட்லைன்ஸ் படி பார்த்தீங்கன்னா பிளஸ் டூ தான் வந்து நம்ம எடுத்துக்க முடியும் சார் அந்த மாணவர்களை. வேற யாரை எடுத்துக்க முடியும் அப்படின்னா, ஆல்ரெடி இப்போ வந்து ஒரு த்ரீ இயர் டிப்ளமா படிச்சிருப்பாங்க இல்லையா, பாலிடெக்னிக் படிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாணவர்கள் நம்ம கிட்ட வந்து டிப்ளமா படிக்க முடியும் சார். ஐடி சார் இல்லை, நான் கேட்குறேன், இப்போ இது டென்த் முடிச்சுட்டு ஐடி ரெண்டு வருஷம் கோர்ஸ் படிக்கிறாங்கல்ல சிலர், அந்த மாதிரியான ஆட்கள் சேர முடியுமா? இல்லை சார், நிச்சயமாக சேர முடியாது சார். சேர முடியாது. பிளஸ் டூ முடிச்சிருக்கணும் கண்டிப்பாக டிப்ளமாவுக்கு. அப்படின்னு குவாலிஃபிகேஷனே பிளஸ் டூ. பிளஸ் டூ, பிளஸ் டூ. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ மூணு வருஷம் டிப்ளமா படிச்சிருப்பாங்க இல்லையா பாலிடெக்னிக் காலேஜில், அவங்க இந்த நம்மளுடைய டிப்ளமாவில் சேர முடியும் சார். சேர முடியும். குமார் சார், அருண்கண்ணன் சொன்னது உங்களுக்கான பதில் தான். அருண்கண்ணன், நம்ம இப்போ நம்ம அவருக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா சார், அவர் டிப்ளமா தான் படிக்க முடியாது, ஆனால் நம்ம கிட்ட இருக்க சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் அவர் நிச்சயமாக படிக்க முடியும். குமார் நீங்க சென்னையிலேருந்து தான் நீங்க பேசியிருக்கீங்க, கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன வந்து படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயங்களை இன்னும் ரொம்ப தெளிவா விளக்குவாங்க. உங்களுடைய அழைப்புக்கு நன்றி. அருண்கண்ண, நம்ம இந்த பிஜி டிப்ளமா கோர்சஸ் வந்து நிறைய ஆஃபர் பண்றோம், என்னென்னலாம் பண்றோம் அது கொஞ்சம் சொல்லுங்க. பிஜி டிப்ளமா சார், ஒன்று ஹெச்ஆர்எம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் படிக்கிறோம். நம்மளுடைய பிஜி டிப்ளமா எல்லாமே ஒன் இயர் ப்ரோக்ராம். காலர் உங்ககிட்ட பேசணும், ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு, பேசிடலாமா? கொடுத்து. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார் நான் திருச்சியில இருந்து ராஜா பேசுறேன். ராஜா, என்ன பண்றீங்க ராஜா? நான் ஆக்சுவலா ஐ அம் எம்பிஏ கிராஜுவேட். சரிங்க ராஜா, வர்க் பண்றீங்களா? ஆண்டனி சாமி சார், ஆண்டனி சாமி சாருடைய ஓல்ட் ஸ்டூடண்ட் சாருக்கு விஷ் பண்ணுறதுக்காக கால் பண்ணேன். சரி சந்தோஷம், சரி பேசுங்க சார். ஹலோ, சொல்லு ராஜா. சார் ஞாபகம் இருக்கா என்ன? கண்டிப்பா, திருச்சி ராஜா ஞாபகம் இருக்கு, நல்லா ஞாபகம் இருக்கு. சரி சார், வாழ்த்துக்கள் சார், ரொம்ப சந்தோஷம் உங்களை பாக்குறதுக்கு, இந்த கோர்ஸ் வெற்றி அடையறதுக்கும் ரொம்ப சந்தோஷம் சார். கண்டிப்பா ராஜா, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி, உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி ராஜா. ராஜா நீங்க வேற ஏதாவது கேட்கணுமா, இல்ல சார்ட்ட மட்டுமே பேசணும்னு கால் பண்ணீங்களா? சரி சார், கட் பண்ணிட்டாப்ல. டிப்ளமோ கோர்சஸ் இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, அதை கொஞ்சம் பிஜி டிப்ளமோ பத்தி சார். பிஜி டிப்ளமா பொதுவாக ஒன் இயர் ப்ரோக்ராம், அது ரெண்டு செமஸ்டர்ஸ் இருக்கும். அதில் என்னெல்லாம் பிஜி டிப்ளமாவில் ஆஃபர் பண்ணோன்னா, நம்பர் ஒன் ஹெச்ஆர்எம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ட்ராவல் அண்ட் டூரிசம்ன்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. நீங்கள் ட்ராவல் அண்ட் டூரிசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வி ஆர் த பயனியர்னு சொல்லலாம் லைஃப் டிபார்ட்மெண்ட்டை. கிட்டத்தட்ட 19 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த ப்ரோக்ராமை நாங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட்டே எங்களுடைய ப்ரோக்ராமை ரெகனைஸ் பண்ணியிருக்கு, தமிழ்நாடு அரசாங்கமும் எங்களுடைய ப்ரோக்ராமை ரெகனைஸ் பண்ணியிருக்கு. ட்ராவல் அண்ட் டூரிசம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷமாக நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக தொடங்கினதுலேருந்து. அதுக்கப்புறம் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. எனக்கு நீங்கள் இந்த ட்ராவல் அண்ட் டூரிசம் பற்றி சொல்லுங்களேன், ஏன்னா இது ஒரு கண்ணுக்கே தெரியாமல் ஆனால் நிறைய வேலை வாய்ப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு துறை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது பற்றின, இந்த கோர்ஸ் பற்றின ஒரு அவேர்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் எப்படி இருக்கு? நிச்சயமாக சார், எங்களுடைய வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட டூரிசமில் தான் ஒரு ஒரு 100 ஸ்டூடெண்டாவது குறைந்தபட்சம் எங்ககிட்ட வருஷம் வருஷம் இந்த கோர்ஸில் படிப்பாங்க. நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி இதில் வேலை வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது சார். அது பல பேருக்கு இதில் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமே நிறைய பேருக்கு தெரியாது. இதில் தான் வேலை வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்னு நாங்கள் சொல்லுவோம். அதனால தான் சி லைவ் ஒரு ப்ரோக்ராமை தொடர்ந்து நடத்துது அப்படின்னா, நிச்சயமாக அதில் வேலை வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நம்ம தொடர்ந்து அந்த ப்ரோக்ராமை 19 வருஷமாக நடத்திக்கிட்டு வரோம். நீங்கள் லைவில் ஆஃபர் பண்ணுற ப்ரோக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மீடியா பற்றி கூட சொன்னீங்க, மீடியாவிலேயே எங்ககிட்ட ஒரு 8 ப்ரோக்ராம் இருக்குது. ஏன் 8 ப்ரோக்ராம் இருக்குன்னா, டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால தான் லைவ் வந்து அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ரன் பண்ணுது. ட்ராவல் அண்ட் டூரிசமில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு முதல்ல சேரும்போது யார் சேர்ந்தாலும் சரி பிஜி டிப்ளமாவில்
கம்யூனிகேஷன் ஸ்கில்ங்கிற ஒரு பகுதியை வந்து நம்ம ரொம்ப இல்லை. எனக்கு எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது. நம்ம இந்த ட்ராவல் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது இதில் வந்து வேறு நாடுகள் வேறு மாநிலங்கள் இதை பற்றின அந்த கலாச்சாரத்தெல்லாம் கூட அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப அவசியமாக இருக்கும். அந்த கலாச்சாரம் அங்கே இருக்கக்கூடிய உணவு வகைகள் பண்பாடு இதெல்லாம் கூட இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு விஸ்டம் அப்படின்ட்டு கூட நம்ம சொல்லலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது இதுக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் வாய்ப்பு உருவாக்கி தரீங்க நீங்கள்? நிச்சயமாக சார், நம்ம பொதுவாக வந்து இந்த படிப்பினுடைய ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ஷார்ட் ட்ரிப் எடுத்துகிட்டு போவோம் அவங்கள. அந்த பகுதியிலே போய் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி உதாரணத்துக்கு நாங்கள் இந்த வருஷம் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா ஏலகிரியில் இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸோடு போய் ஒரு ரெண்டு நாள் பழங்குடி மக்களோட வந்து ஒரு கேம்ப் நடத்தி அவங்களுடைய கல்ச்சரை வந்து ப்ராக்டிக்கலாக டீச் பண்ணுறது. இது எங்களுடைய இந்த வருஷம் பிளானில் இருக்குது. அந்த மாதிரி என்னென்னா நார்த் இந்தியா கூப்பிட்டு போவோம், அங்கே போய் வந்து படிப்பு சொல்லிக் கொடுப்போம். நம்ம வந்து என்னென்னா தியரிட்டிக்கலாக மட்டும் நம்ம இந்த வகுப்புகளை சொல்லிக் கொடுக்கல. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கலாச்சாரத்தை வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கும் அங்கே நேரடியாக அந்த இடத்துக்கே கூப்பிட்டு போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கல அனுபவங்கிறது நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அந்த மாதிரி நம்மளுடைய கோர்ஸ்லேயே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா முதல் செமஸ்டரில் அவங்களுக்கு ஒரு ட்ரிப் இருக்கும், செகண்ட் செமஸ்டரில் ஒரு ட்ரிப் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த இண்டஸ்ட்ரியில் அனுபவம் உள்ள 19-20 வருஷங்கள் அனுபவம் உள்ள ஆசிரியர்களை தான் நம்ம இதுக்கு பாடம் நடத்தவே கூப்பிடுறோம். நம்ம கூப்பிடுறீங்க? நிச்சயமா சார். ஒரு காலர் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ சார், அந்தோனிசாமி சார். இப்போது அருண்கண்ணன் சொன்னார், இப்போ நம்மளோட இந்த டிப்ளமோ கோர்சஸ்லேயே நாங்கள் வந்து ஒரு ஒரு 8 கோர்ஸ் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 8 கோர்ஸையும் ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட, இப்போது ஈவன் நம்ம சத்தியமோட கோர்ஸை கூட வச்சுக்கலாம், இதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறவங்க ஒரு ஆஃபீஸ்க்குள்ளேயே அந்த ஒரு நிறுவனத்துக்குள்ளேயே பணியாற்றும் போது அவங்க இந்த 8 கோர்ஸ் சார்ந்த அறிவையும் பெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. அதாவது ஒரு கோர்ஸை டிசைன் பண்ணும்பொழுதே எப்படி யோசிப்பாங்கன்னா அது ஒரு ப்ராடர் வியூ கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ப்ராடர் வியூவை கொடுத்துட்டு அப்புறம் ஒரு பர்டிகுலரான ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். சரி, இப்போ நீங்கள் வந்து ஃபிலிம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஃபிலிம் ப்ரொடக்ஷன் அந்த அதனுடைய சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் ஃபிலிம்ஸ் எல்லாமே இருந்தாலும் ப்ரொடக்ஷன் அப்படிங்கும்பொழுது ஒரு பர்டிகுலர் ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ ஃபிலிம் ப்ரொடக்ஷனில் வேலை இல்லைன்னா கூட ஃபிலிம் சார்ந்த அந்த டெக்னீஷியன்ஸோ இல்லை அது சார்ந்த சில வேலை வாய்ப்புகளோ எடுத்துக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. சான்ஸ் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஈவன் இண்டஸ்ட்ரீஸில் கூட ட்ரெயின் பண்ணுறாங்க. ஒரு இப்போ இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில நல்ல ஆப்டிடியூட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து எம்ப்ளாய் பண்ணி அவங்களே ட்ரெயின் பண்ணுவாங்க, அவங்களுடைய ஜாபுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்பொழுது கண்டிப்பாக வந்து ஒரு கோர்ஸ் எடுத்தால் இந்த பர்டிகுலராக ஒரு ஒர்க்குக்கு தான் அவங்க ஃபிட்டு அப்படின்னு நினைக்க தேவையில்லை. அவங்க மற்ற கோர்சஸும் மற்ற வேலைகளுக்கும் ஃபிட் ஆகிற மாதிரியான அதோட செயல்பாடு மற்ற துறைகளோட செயல்பாடும் எப்படி அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதையும் அவங்க அதுலேயும் ஃபிட் ஆகிற அளவுக்கு ஒரு ட்ரைனிங் எடுத்து கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. அருண்கண்ணன், எனக்கு ஏன்னா நாங்கள் இங்கே இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும், இங்கே நம்ம லைவோடு சேர்ந்து சத்தியம் டீச் பண்ணுற அந்த டெலிவிஷன் ப்ரொடக்ஷன் இந்த கோர்ஸ் எடுத்துகிட்டு வர இங்கே ட்ரைனிங் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் பார்க்குறோம் இல்லையா நிறைய பேர். இப்போ அந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் மட்டும் கிடையாமல் பிசிஆரில் பார்க்கலாம், அவங்கள ப்ரோக்ராம் கண்ட்ரோலிங் ரூமில் பார்க்கலாம். அவங்க போகாத ஒரே ஒரு இடம் எது அப்படின்னா எம்சிஆர் மட்டும்தான், மெயின் கண்ட்ரோல் ரூம் மட்டும்தான் அவங்க வந்து போகிறது கிடையாது. மற்றபடி எடிட்டிங் ரூமில் அவங்களுக்கு ஈவனிங் வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எடிட்டிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்களே சின்ன சின்னதாக எடிட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை கூட நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம். அதே போல் இந்த மாதிரி நிறைய விஷயம் எல்லா இடத்துலையும் சிஜியில் உட்காரலாம் அவங்கள, மற்றபடி வேறு வெப்பில் உட்காரலாம், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் உட்காரதுக்கு உண்டான வாய்ப்பு. அதே போல் இந்த ஒரு தொழிற்பயிற்சி மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு துறை சார்ந்த ஒரு வல்லுநர்களுடைய அந்த ஒரு அறிவுரை அவங்களுடைய அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன வாய்ப்பு தரீங்க? அந்த மாதிரி யார் யாரெல்லாம் வராங்க? நிச்சயமா சார், அதுதான் எங்களுடைய கோர்ஸினுடைய ரொம்ப முக்கியமான விஷயம்னு நான் சொல்லுவேன். ஒரு காலர் இருக்காங்க, பேசிடலாமா? ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். சார் வணக்கம், சொல்லுங்க. நாமக்கல் மாவட்டத்துல இருந்து ஆசிரியர் பேசுறேன் சார். நாமக்கல்ல இருந்து ஆசிரியர் மீன். சொல்லுங்க சார், சொல்லுங்க. பிளஸ் டூ முடிச்சுட்டு கேட் முடிச்சிருக்கேன் சார். சரி, கொஞ்சம் சத்தமா பேசுங்களேன். பிளஸ் டூ முடிச்சுட்டு கேட் முடிச்சிருக்கேன் சார். சரிம்மா, இப்போ இந்த கோர்ஸ் பண்ணலாமா சார்? சார் நிச்சயமா சார், இதில் அவர் டிப்ளமா எடுத்து படிக்க முடியும் சார். அவருக்கு என்ன டிப்ளமாவில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட, அதில் அவருடைய இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் அவர் சூஸ் பண்ணி நிச்சயமாக படிக்க முடியும் சார். சார் நீங்கள் தாராளமாக நீங்கள் படிக்க முடியும். உங்களுக்கு வந்து எதில் வந்து ஆர்வம் ஜாஸ்தி இருக்குது இந்த டெலிவிஷனில் இந்த கோர்சஸ்லேயே நிறைய படிப்புகள் வகைப்படுத்தி இருக்காங்க, அதில் வந்து உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அதை எடுத்து நீங்கள் வந்து கண்டிப்பாக படிக்க முடியும்னு சார் சொல்கிறாரு.
நீங்கள் கீழே இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களை வந்து கண்டிப்பாக தொடர்பு கொள்வாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா இன்னும் ரொம்ப தெளிவான பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நன்றி உங்களுடைய அழைப்புக்கு. சொல்லுங்கள் அருண் கண்ணன். சார், இப்போ உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எடிட்டிங்னு ஒரு கோர்ஸ் இருக்குது எங்ககிட்ட, ஒரு வருட ஃபிலிம் எடிட்டிங். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா லெனின் சார் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப அறிமுகமான லெனின் ஆள் தான். இப்போ அவர் ஒரு பாடம் எடுக்க போகிறார் அந்த மாணவர்கள். இப்போ அதே மாதிரி ஃபிலிம் மேக்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவகுமார்னு ஒரு ப்ரொஃபஸர் இருக்காங்க, ரொம்ப வெல் நோன் ப்ரொஃபஸர், அவங்க கிளாஸ் எடுக்க போகிறாங்க. இந்த மாதிரி இதே சினிமோட்டோகிராஃபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் ஜிபி கிருஷ்ணா சார் வந்து கிளாஸ் எடுக்க போகிறாங்க. இது மாதிரி வந்து அந்த துறையில் யாருக்கு நீண்ட அனுபவம் இருக்கோ, யாருக்கு வந்து அந்த படிப்பு சொல்லக்கூடிய அந்த எல்லா டெக்னீஷியன்ஸும் எல்லா இண்டஸ்ட்ரி பீப்புளும் கிளாஸ் எடுத்துட முடியாது. இண்டஸ்ட்ரியில் அனுபவம் இருக்கவங்க ப்ளஸ் அந்த வகுப்பு எடுக்கக்கூடிய இதுவும் இருக்கக்கூடியவங்கள தான் நம்ம வந்து கூப்பிட்டு கிளாஸ் எடுக்க சொல்லணும் சார். கண்டிப்பாக கண்டிப்பாக. அருண் கண்ணன், நாம் நம்மளுடைய பிஜி டிப்ளமோ கோர்சஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் சொன்னீங்க ரொம்ப தேர்ந்த வல்லுநர்கள் எல்லாம் வராங்க. ஏன்னா லெனின் சார்னால் ஒரு பெரிய பிரம்மாண்டம், சினிமாவினுடைய எடிட்டிங்கில் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கூட வராங்கன்னு சொல்லிட்டு. ரெண்டு கோர்ஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்க, ட்ராவல் அண்ட் டூரிசம், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு என்னென்ன கோர்ஸ் எல்லாம் நம்ம? சார், நான் முதல்ல வந்து ட்ராவல் அண்ட் டூரிசம் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது, ரெண்டாவது ஹெச்ஆர்எம் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது, மூணாவதாக ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது, நாலாவதாக பார்த்திங்கன்னா மெடிக்கல் லேப் டெக்னாலஜி. இதுவும் வந்து கிட்டத்தட்ட 19 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக லைவ் வந்து நடத்திக்கிட்டு வந்துட்டுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கும்போதே வேலை வாய்ப்புகளையும் பார்ட் டைமில் அவங்க உருவாக்கி கொடுக்குறாங்க. நீங்கள் சம்பாரிச்சுக்கிட்டே கூட அந்த படிப்பை எடுத்து படிக்க முடியும். நீங்கள் அது இல்லாமல் 3D அனிமேஷனுங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அப்புறம் சோஷியல் என்டர்பிரைஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இதுதான் சார் எங்களுடைய பிஜி. இப்போ சத்யமோட கொலாபரேட் பண்ணி சத்யம் லைவ் மூலமாக நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கோர்ஸ் எல்லாம் என்னென்ன? சத்யமும் லைவும் இணைந்து ரெண்டு ப்ரோக்ராம் வழங்குகிறோம் சார் நம்ம. ஒன்று டிப்ளமா இன் டெலிவிஷன் ப்ரொடக்ஷன், அது 1 இயர் ப்ரோக்ராமு. ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராம் சர்டிஃபிகேஷன் இன் நியூஸ் ப்ரொடக்ஷன். இது ரெண்டும் தான் சார் சத்யம் டிவியும் நம்ம லயலா காலேஜும் இணைந்து வழங்குகிறோம் சார். இணைந்து பண்ணுறோம். இதுக்கான நம்ம இந்த அட்மிஷனு, இந்த கிளாஸஸ் ஸ்டார்டிங்கு, இந்த இதெல்லாம் எப்போ தொடங்குது, எப்போ நடக்குது? நிச்சயமாக சார், இதனுடைய எல்லா ப்ரோக்ராமே, அது பிஜி டிப்ளமா டிப்ளமா ரெண்டுக்கான கலந்தாய்வும் பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து ஜூலை 1 10 வரைக்கும் லயலா கல்லூரியில் இருக்கக்கூடிய லைவ் டிபார்ட்மெண்ட்டில் காலைல 9 5 வரைக்கும் நடக்குது சார். ஜூலை 22 இதுக்கான கிளாஸஸ் வந்து தொடங்குறோம் சார். ஜூலை 22? எஸ் சார். அட்மிஷன் எப்போ தொடங்குது? நாளையிலேருந்து ஜூலை 1 10 வரைக்கும் அதுக்கான அப்ளிகேஷன் ப்ளஸ் கவுன்சிலிங் வந்து லயலா காலேஜில் இருக்கக்கூடிய லைவ் டிபார்ட்மெண்ட்டில் காலையில் 9 5 மணி வரைக்கும் நடக்கும் சார். நாளையிலேருந்து அட்மிஷன் தொடங்குது? நிச்சயமாக சார், கண்டிப்பாக. அந்தோனிசாமி சார், இந்த நம்ம இந்த புராண கதைகள் எல்லாம் பார்த்தோம்னா இந்த வில்வித்தை கற்றுக் கொடுக்குறவங்க, வால் சண்டை கற்றுக் கொடுக்குறவங்களாம் எல்லாம் உனக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன், கடைசி ஒன்றே ஒன்று மட்டும் உனக்கு நான் சொல்லி கொடுக்கல அப்படிம்பாங்க. அது என்னை பொறுத்தவரை நான் எப்படி பார்க்கலன்னா, அது அந்த அனுபவம் அப்படின்ட்டு ஒன்று பார்க்குறேன். இந்த ஒரு நல்ல ஒரு கற்றறிந்த நபர்கள், ஒரு துறையில் மிகச்சிறப்பான செயல்பட்டு பேர் வாங்கிய நபர்கள், அவங்க வந்து இந்த மாதிரியான நபர்களுக்கு ஒருவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குற அந்த ஒரு அனுபவம் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு மாணவர்களுக்கு ஒரு பேருதவியாக இருக்கும், பயன் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆசிரியராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஆசிரியராக பார்த்தோம்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டீச்சர்ஸை சொல்லி கொடுக்கறது வந்து நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். இப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு சின்ன விஷயத்தை வந்து லேட்டாக சொல்லிக் கொடுக்கலாம், இல்லை பிறகு அதை வச்சு அந்த டிசைபிள்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் நினச்சிருந்தது வந்து ஒரு டெக்னிக்காக கூட இருக்கலாம் அப்போ அந்த காலத்தில். நிச்சயமாக அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அந்த ஒரு அனுபவத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க அந்த உலகத்தை விட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர்ஸுமே வந்து இப்போ ரேட்டிங், ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபீட்பேக் அப்படின்ற வாங்குற அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக டீச்சர்ஸ் வந்து அவங்களுடைய ஒர்த்தை ரொம்ப ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் யாருமே வந்து எந்த இன்ஃபர்மேஷனையும் மாணவர்களுக்கு ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. நினைக்கிறது நமக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கும் வந்துட்டாங்க. நான் இப்போ நம்பர் 1 டீச்சராக இருக்கணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நான் நினைக்கிறேன். அது மாதிரி தான் எல்லா டீச்சரும் நினைப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா மாணவர்களுடைய பார்வையில் யாரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ப்ரொஃபஸர்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன போட்டி மனப்பான்மையுமே இருக்குது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக யாருமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வித்ஹோல்டு பண்ணியோ மறைச்சி வச்சோ
அவங்கள வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற டெண்டன்சியில் இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இப்போ இந்த ஒரு மூன்று வருடங்கள் நேரடியாக கல்லூரியில் சென்று இந்த மாதிரியான கோர்ஸ் படிக்கிறதுக்கும், விஷுவல் கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான படிக்கிறதுக்கும், நம்மளுடைய லைவில் வந்து அவங்க படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நினைக்கிறீங்க? முக்கியமான வித்தியாசம் பாத்தீங்கன்னா, ஒரு காலர் இருக்காங்க பேசிடலாமா? ஹலோ வணக்கம். வணக்கம் சார். சார் வணக்கம், சொல்லுங்க. நாலு அப்ளிகேஷன் நாளைக்கு கொடுத்து கவுன்சிலிங் நாளைக்கேவா சார்? நாளையில இருந்து அட்மிஷன் வந்து தொடங்குது. July 22nd இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது சார். இல்ல இல்ல, அப்ளிகேஷன் நாளைக்கு கொடுக்குறீங்களாக்கா? ஆமாம் சார், நாலுல இருந்து கொடுக்குறோம் சார். 10ஆம் தேதி வரைக்கும் இது தொடர்ந்து கொடுக்கப்படும். கவுன்சிலிங்கும் 10ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் சார். அப்படிங்களா? இது ஈவினிங் காலேஜுங்களா மார்னிங்களா சார்? ரெண்டு ஷிஃப்ட் இருக்கு சார். 9:30 12 மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட் இருக்கு. மாலை 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இருக்கு சார். இதில் எல்லா ப்ரோக்ராமும் மார்னிங்லேயும் ஆஃப்டர்நூன்லேயும் நடக்கிறது இல்லை. சில ப்ரோக்ராம்ஸ் 9:30. நீங்கள் எந்த ப்ரோக்ராமை சூஸ் பண்ணுறீங்கன்ற பொறுத்து இருக்கு சார். நீங்கள் என்ன சேர விரும்புறீங்க சார் அங்கே? நான் வந்து பையன் படிக்கணும், அதுக்காக பேசுறேன். ஆ சொல்லுங்க சார், உங்க பையன் என்ன படிக்கணும்னு விரும்புறார் சார்? இப்போ அவர் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது கவுன்சிலிங் போட்டிருக்கோம். ஓகே சார். மார்னிங் காலேஜ் கிடச்சுனா ஈவினிங் ஒரு கோர்ஸ் பண்ணலாம், மீடியா விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நிச்சயமா சார். அவருக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, அவர் அந்த மார்னிங் ஆஃப்டர்நூனை விட எங்ககிட்ட வீக்கெண்டில் வந்து மீடியா தொடர்பாக நிறைய சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது சார். அதை அவர் எடுத்து படிக்கிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நான் வீக்கெண்டு சாட்டர்டே சண்டேஸில் இருக்கும் சார். மார்னிங் இருக்குமா? நிச்சயமா சார். நன்றி நன்றி சார் உங்களுடைய அழைப்புக்கு. சொல்லுங்கள் அருண் கண்ணன். சார், இப்போது எங்களுடைய டிப்ளமா ப்ரோக்ராமில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவாலுவேஷன் சிஸ்டம் சார். இப்போ ரெகுலர் ப்ரோக்ராமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நிறைய ப்ரோக்ராமுக்கு அவங்க தியரி எக்ஸாம் எழுதணும் இன்டர்னலாக, அப்புறம் எக்ஸ்டர்னல் எக்ஸாமுக்கும் தியரி எக்ஸாம் எழுதணும். எங்களுடைய இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தியரி எக்ஸாமுங்கிறத பெரிய லெவலில் மோட்டிவேட் பண்ணுறதில்ல சார். ப்ராக்டிக்கலாக இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எடிட்டிங் ஒரு பையன் படிக்கிறான்னா, அவன் எடிட்டிங்னா என்ன, எடிட்டிங்கோட ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து தியரியாக எழுதுறதில் நாங்கள் பெரிய லெவலில் என்கரேஜ் பண்ணுறதில்ல சார். ஒரு ப்ராஜெக்ட் சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். அந்த ப்ராஜெக்டோட அவுட்கம்மை தான் ஒரு குரூப் ப்ராஜெக்டாகவும் இருக்கலாம், அல்லது இண்டிவிஜுவல் ப்ராஜெக்டாகவும் இருக்கலாம். அதை எவாலுவேட் பண்ணி அந்த மாணவனுக்கு அது இன்டர்னலாக இருக்கலாம் அல்ல எக்ஸ்டர்னலாக இருக்கலாம், அதை தான் அவனுடைய மதிப்பெண்ணால் நாங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கிறோம் சார். இது ஒரு முக்கியமான அம்சம்னு நான் நினைக்கிறேன் சார். எங்களுடைய இந்த வெக்கேஷனல் ப்ரோக்ராமில் இப்போ 3 வருஷம் போய் அவங்க பலும் இந்த ஒரு 1 இயரில் படிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு தெளிவான ஒரு அறிவை வந்து பெற முடிகிறதுக்கு இங்கே அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நிச்சயமாக சார். இல்லையா அந்தோனிசாமி சார், இப்போ பொதுவாகவே கல்லூரியில் படிக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு நேரடியான ஒரு இந்த ஒரு அனுபவம் கிடைக்கிறது அப்படிங்கிறது, இன்றைக்கி மெடிக்கல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அனாட்டமி அவங்க இது பண்ணதுக்கு பாடி கிடைக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது. அப்போது இந்த மாதிரியான ஒரு துறையில் இப்படியான ஒரு நேரடியான ஒரு வாய்ப்பு லைவ் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது, இது அவங்களுக்கு எப்படி ஒரு 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 எதிர்காலத்துக்கு எந்த அளவு பயன் கொடுக்கும் சார்? அதுதான் இப்போ லைவ் இல்லை, இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வேறு இப்போ இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட கிடைக்கிறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இன்ஜினியரிங் காலேஜஸில் கூட அது ப்ராக்டிக்கல்ஸ்னால் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சில காலேஜஸில் வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இல்லாததால் அவங்க தியரியோடு நிறுத்தி கொள்கிறாங்க. இப்போ லைவோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் நிறைய நம்ம தியரி ஓரியன்டான கோர்சஸ், பிஏ பிஎஸ்சி அப்படின்னு கொடுக்குறோம். அது நாலெட்ஜ் ஓரியன்டாக இருக்கும், அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸாக இருக்கும். அந்த அறிவு சார்ந்த கோர்ஸ்களோட ஒரு ஸ்கில் ஓரியன்டான ஒரு டிப்ளமோவோ இல்லை சர்டிஃபிகேட் கோர்ஸோ பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் அப்படிங்கிறது அதிகமாக வருது. அந்த எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ல யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து நம்ம வெளியில் இண்டஸ்ட்ரியில் வந்து வேலை வாய்ப்புகளை வந்து அதிகமாக பெறுறாங்க. ஸோ அதுதான் வந்து முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸாக நான் நினைக்கிறேன். இது கூடுதலாக ஒரு தகவல் சார், இப்போ வந்து ஏதோ ஒரு கல்லூரியில் காலையில் படிச்சுக்கிட்டு இருக்கான், அந்த மாணவன் நிச்சயமாக மதிய நேரத்தில் 2-5 ப்ரோக்ராமில் அவன் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அவனுடைய டிகிரியோடையே இது ஒரு அடிஷ்னல் ஸ்கில்லாக அவன் டெவலப் பண்ணி வச்சிட்டான்னா அவனுக்கு அவன் டிகிரி முடிக்கும்போது வேலை வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார். நான் இன்னொரு விஷயம், இது வந்து முழுக்க முழுக்க ஒரு தொழில் சார்ந்த எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு
ஒரு ஒரு புது பிஸ்னஸ் மாடல் வந்து ஒன்று தேவைப்படுது. எல்லாமே நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் அதை எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுல ஒரு புது விஷயம், ஒரு புதுசாக ஒரு கிரியேட்டிவ் பண்ணால் தான் பெரிய அளவில் போய் ரீச் ஆகுது. அப்போ என்னன்னா, நிறைய ஒரு யோசிக்க மாணவர்களுக்கு இந்த 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 டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து அவங்க படிக்கும்போது அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் எப்படி ஊக்குவிக்கிறீங்க? ஜிமா சார், புதியதான விஷயங்கள் செய்கிறதுக்கு. சரி சார், இப்போ நாங்கள் ஒரு கோர்ஸ், உதாரணத்துக்கு ஒரு கோர்ஸ் நாங்கள் வந்து வடிவமைக்கிறோம் அப்படின்னாலே, அந்த கோர்ஸை வடிவமைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கோர்ஸை நடத்துறது மூலமாக என்ன வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதா சார் ஃபஸ்ட்டு. கண்டிப்பாக அதுதான் முதல் அடிப்படை. இந்த கோர்ஸ் நடத்தினா என்ன வேலை வாய்ப்பு கிடைக்கும், அந்த வேலை வாய்ப்புக்கு என்னெல்லாம் ஒரு மாணவனுக்கு தேவை, அதெல்லாம் தான் எங்களுடைய பாடத்திட்டத்தில் இருக்கும். அடுத்து இதை இல்லாமல் வேற என்னெல்லாம் அவன் அடிஷ்னலாக கற்றுக்கணும். இப்போ உதாரணமாக வந்து ஒரு சினிமா தொடர்பாக படிக்கக்கூடிய, மீடியா தொடர்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வருஷம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது ஒன்று நடத்துவோம். சூப்பர். இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய பல தலை சிறந்த திரைப்படங்களை அந்த ஃபெஸ்டிவலில், பல நாட்டு திரைப்படங்களை, வேர்ல்டு சினிமாவை நம்ம அந்த ஃபோரமில் நம்ம மாணவர்களுக்கு காட்டி, அன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து நம்ம ராம கூப்பிட்டுருந்தோம், வசந்தபாலனை கூப்பிட்டுருந்தோம், இவங்க வந்து அந்த மாணவர்களோட ஒரு கலந்தாய்வு மாதிரி நடத்துவாங்க. இப்போ மாணவர்களுக்கு என்னென்னா, இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் என்ன தேவையாக இருக்குது, நம்ம ஒரு சினிமா எடுக்கணும்னா என்ன தேவை அப்படிங்கிறத சினிமா எடுத்துக்கிட்டு இருக்க ஆல்ரெடி வசந்தபாலன் இந்த மாதிரி இயக்குநர்கள் சொல்லும்போது மாணவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ விஷுவலைஸாக ரொம்ப நுண்ணார்ந்த ஒரு விஷயங்களை எப்படி வந்து ஆன் ஸ்க்ரீனில் கொண்டு வரது அப்படிங்கிறத ஒரு அனுபவசாலிகளை கொண்டு நீங்கள் வந்து கற்பிக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லை சார், இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த வருஷம் வந்து மாணவர்களை பெங்களூருக்கு அழைச்சிட்டு போனோம். பெங்களூரில் அழைச்சிட்டு போய் அந்த அனிமேஷன் இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் பண்ணுது, கரெக்ட், ஒரு படம் உருவாகிறதுக்கு பின்னாடி ஒரு செட் எப்படி போடுறாங்க, அந்த அனிமேஷன் பின்னாடி என்னென்ன யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறா, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நேரடியாக ஒரு திரைப்படத்தை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு இண்டஸ்ட்ரி கூட்டு போய் அந்த மாணவர்களை நம்ம காமிச்சோம் சார். இது மாதிரியான பல அனுபவங்களை அவங்களுக்கு நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இல்லை. நீங்கள் அனிமேஷன் அப்படின்னு சொன்னோன்னா நான் அதை பற்றி இன்னும் கூட உங்களுக்கு ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், என் பேர் சுப்பு. ஹலோ சார், வணக்கம், என் பேர் சுப்பு சார். சுப்பு, எங்கேருந்து பேசுகிறீங்க சுப்பு? நான் சென்னை பொகுப்பேர்லேருந்து பேசுகிறேன் சார். சார் சொல்லுங்கள் உங்களுடைய கேள்வி. என்ன சார் பண்ணலாம் பெஸ்டா இருக்கும் அவருக்கு டிப்ளமோல உங்ககிட்ட? நிச்சயமா, நீங்க டிகிரி முடிச்சவருக்கு கேக்குறீங்களா இல்ல டிகிரி படிச்சிட்டு? ஒருத்தர் டிகிரி முடிச்சிட்டாரு, ஒருத்தர் டிகிரி இப்ப செகண்ட் இயர் போறாரு, ரெண்டு பேருமே பிஎஸ்சி விவேகானந்தா. நிச்சயமாக சார், அந்த டிகிரி முடித்தவர் எங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒன் இயர் பிஜி டிப்ளமா இன் ட்ராவல் அண்ட் டூரிசம் எடுத்து படிக்கிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நான் ஏற்கனவே ஹிஸ்ட்ரியும் படிச்சிருக்கிறதுனால நிச்சயமாக அவருக்கு இது மிகப்பெரிய லெவலில் உதவியாக இருக்கும் சார். அந்த சப்ஜெக்ட் சார் அது சார் சொல்லுங்கள் சார், திருப்பி சொல்லுங்கள் சார். எத்தனை வருஷம் சார்? ஒன் இயர் ப்ரோக்ராம் சார் அது. சரி சார், ரெகுலராக சார் அது? காலையில் 9:30 to 12:00 இருக்கும் சார் அவருக்கு கிளாஸஸ். இதுக்கு ஃபீஸ் எப்படி சார் அது? ஃபீஸ் வந்து 30,000 ரூபா சார். ஒரு ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டாக கட்ட முடியும். முதல் செமஸ்டருக்கான ஃபீஸை அவர் சேரும்போது கட்டிடணும், ரெண்டாவது செமஸ்டருக்கான ஃபீஸை ரெண்டாவது செமஸ்டர் வரும்போது அவர் கட்டணும் சார். ஆமாம் சார், இதில் வந்து அவருடைய பாடம் சொல்லிக் கொடுக்குறதுலேருந்து, அவரை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்காக வெளியூர் அழைச்சிட்டு போகிறதுலேருந்து எல்லாம் சேர்த்து இந்த 30,000 ரூபா நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் சார். சரி சார், ஜேர்னலிசத்துக்கு என்ன சார் இருக்குது சப்ஜெக்ட்? ஜேர்னலிசத்துக்கு ஒன்று வீக்கெண்ட் ப்ரோக்ராம், நியூஸ் ப்ரொடக்ஷன், ஒரு சத்தியம் டிவி நாங்களும் இணைந்து வழங்குறோம் சார். அதை எடுத்து படித்தா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார் நான். சரி சார், இப்போ இந்த எடிட்டிங் சொன்னீங்களா, அது எப்படி சார்? எடிட்டிங் வந்து ஒரு ஒன் இயர் டிப்ளமா சார் அது. அதில் பார்த்தீங்கன்னா எஃப்சிபி அந்த ஆவிட் ரெண்டு சாஃப்ட்வேர் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் சார். அதில் நான் சொன்ன மாதிரியே லெனின் சார்லாம் கூட இந்த தடவை வந்து ஃபஸ்ட் செமஸ்டரில் ஒரு பேப்பரும் செகண்ட் செமஸ்டரில் ஒரு பேப்பரும் எடுக்கிறாங்க சார். அதுக்கெல்லாம் ஃபீஸ் எப்படி சார்? ஒன் இயர் டிப்ளமா இன் ஃபிலிம் எடிட்டிங் வந்து 1,50,000 ரூபீஸ் சார். நன்றி சுப்பு சார் உங்களுடைய அழைப்புக்கு. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கூட நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம் சார். இப்போ நம்ம இந்த 3D அனிமேஷன் அப்படின்ட்டு, நீங்கள் அனிமேஷன் இல்லாத ஒரு படத்தையும் பார்க்க முடியாது, நாம ஒரு விளம்பரத்தையும் பார்க்க முடியாது, டிவியில் வரக்கூடிய எந்த ஒரு காட்சியும் அனிமேஷன் இல்லாமல் இல்லை அப்படிங்கிற மாதிரி, இது நம்ம எப்படி சார் எந்தெந்த மாதிரியான டீச்சிங் நம்ம அவங்களுக்கு பண்ணுறோங்க? நிச்சயமா சார், இப்போ எங்ககிட்ட லொயலா சமுதாய கல்லூரின்னு ஒன்று இருக்குது சார், லொயலா காலேஜ், கம்யூனிட்டி காலேஜ். ஆமாம் சார், கம்யூனிட்டி காலேஜ். இதுக்கு வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், நான் முதலே சொன்ன மாதிரி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் தான் யூனிவர்சிட்டி காலேஜஸ் எல்லாத்துக்கும் ஹெட்.
அவங்க எங்களுக்கு வந்து ஃபண்டு கொடுத்து இந்த கல்லூரியை நடத்த சொல்லியிருக்காங்க. இது ஒன் இயர் டிப்ளமா, வந்து ஒரு ஆண்டு ரெண்டு செமஸ்டர், இதில் வந்து ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் வந்து சேர முடியும். இதில் வெறும் 6000 ரூபா தான் ஃபீஸு. அந்த 6000 ரூபா கூட அவங்க இன்ஸ்டால்மெண்ட்டு பேசிஸில் அவங்க கட்ட முடியும் சார். அதில் வந்து நம்ம ரெண்டாவது செமஸ்டரப்போ அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வாங்கி கொடுத்து வேலை வாய்ப்பும் நாங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துறோம் சார். கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஒரு 21 மாணவர்கள் படித்தாங்க. இதுவரைக்கும் 15 மாணவர்கள் இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு பிளேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு 6 மாணவர்கள் மட்டும் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கும் நம்ம வேலை வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுத்துரும். வேலை வாய்ப்பு வரும். ஒரு காலர் இருக்காங்க சார். ஹலோ, வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சார். ஹலோ, ஹலோ. ஆ சார், வணக்கம், சொல்லுங்க. அழைப்பு துண்டாயிடுச்சு. நீங்க திரும்ப நீங்க கால் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. அருண்கண்ணன், நம்ம இந்த டிப்ளமோ கோர்சஸ் பொறுத்தவரையிலும் விஷுவல் கம்யூனிகேஷன், அப்புறம் சினிமாட்டோகிராஃபி, ஃபிலிம் எடிட்டிங், இந்த சினிமாட்டோகிராஃபி, விஷுவல் கம்யூனிகேஷன் எல்லாம் கோர்சஸ் எல்லாம் கூட நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதை பற்றி கூட கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்களேன் சார். நீங்கள் விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் லாயோலா காலேஜ் அப்படின்னாலே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி மீடியாவில் இருக்கக்கூடிய, சினிமாவில் இருக்கக்கூடிய பல பேர் வந்து அங்கேருந்து வெளியே வந்தவங்க தான். அந்த விஷுவல் கம்யூனிகேஷன், லாயோலா காலேஜில் இருக்கக்கூடிய விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் லைவும் கொலாபரேட் பண்ணி தான் இந்த ஒன் இயர் டிப்ளமா இன் விஷுவல் கம்யூனிகேஷனுங்கிற ப்ரோக்ராமை நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு முதல் செமஸ்டரில் அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கும். அது இல்லாமல் மீடியானா என்ன, மீடியாவில் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷுவல் டிசைன்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்களை முதல் செமஸ்டரில் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ரெண்டாவது செமஸ்டரில் அதை ஒட்டியான சில விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு அவங்கள இன்டர்ன்ஷிப் மாதிரி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து அந்த ப்ராஜெக்டை செஞ்சுட்டு வர சொல்லி அந்த ப்ராஜெக்டை ரிவ்யூ பண்ண பிறகு அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நம்ம வாங்கி கொடுக்கணும். விஷுவல் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும், சினிமோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும், சினிமோட்டோகிராஃபிக்கு இப்போ எப்படி எங்களுக்கு டெலிவிஷன் ப்ரொடக்ஷனுக்கு சத்யம் டிவி வந்து பார்ட்னராக இருக்காங்களோ அது மாதிரி சினிமோட்டோகிராஃபிக்கு ஒரு சினிமா ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து எங்களோட இணைஞ்சு இந்த ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க. தியரி கிளாஸஸ் எங்களுடைய கல்லூரியில் நடக்கும். ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் அவங்க ஸ்டுடியோவில் வச்சு அதுக்கான ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில். எஸ் சார், ஒரு காலர் இருக்காங்க சார். ஹலோ, வணக்கம். ஹலோ சார், வணக்கம் சார். சார் சார், வணக்கம், சொல்லுங்க சார். என் பேர் விவேகானந்தன், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க விஜயன். விவேகானந்தன், சொல்லுங்க 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 சார். சொல்லுங்க சொல்லுங்க என்ன கோர்ஸ் எடுக்கலாம் சார், எடுத்தா அவருக்கு பிரயோஜனமா இருக்கும். நல்லதுங்க, நல்லது. நிச்சயமா சார், அவர் நிச்சயமாக எந்த டிப்ளமோ வேணாலும் எடுத்து படிக்க முடியும். நான் என்ன சொல்லுவேன்னா, வந்து அந்த மாணவர் நாளைக்கு லாயோலா கல்லூரியில் எங்கள் அலுவலகம் இருக்குது, அங்கே நேரடியாக வந்தாருன்னா நாங்கள் என்னென்ன ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை அவருக்கு தெரிஞ்சுட்டு அவருடைய ஆர்வமும் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவருக்கு என்ன கோர்ஸ் அவர் படிக்கலான்னு சஜஸ்ட் பண்ணுறது தான் சார் சரியாக இருக்கும். நல்லது சார், உங்களுடைய அழைப்புக்கு நன்றி. அதே விஷயமாக நான் ஒரு தகவலை சொல்ல நினைக்கிறேன். இப்போ பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிற மாணவர்கள் வந்து நிறைய இப்போ இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் கூட வேலைக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. இப்போ பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸில் நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தேன். என்னுடைய மாணவர்கள் வந்து இந்த ஹெச்ஆர்எம், இந்த ஹெச்ஆர் ஹியூமன் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய ரெக்ரூட் ஆகி போயிருக்காங்க. இப்போ அவர் வந்து இப்போ ஹெச்ஆர்எம்ங்கிற கோர்ஸ் டிப்ளமோ பண்ணார்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹெச்ஆர்எம் அதை தவிர்த்து அவருடைய மாணவர்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ மிஸ்டர் அருண்கண்ணன் சொன்ன மாதிரி அவர் லைவ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தார்னா என்ன அவருடைய இன்ட்ரெஸ்ட், என்ன அவர் என்ன மாதிரியான ஒரு கோர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்களும் கொஞ்சம் கவுன்சல் பண்ணி கவுன்சிலிங் கொடுக்கறது கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்கும். ஒரு காலர் இருக்காங்க சார். ஹலோ, வணக்கம். ஹலோ சார், வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம் சார், வணக்கம். ஹலோ. ஆ சார், சொல்லுங்க, நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, சொல்லுங்க. வணக்கம் சார், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சரிங்க சார், இந்த இப்போ போட்டோகிராஃபர் நான் வந்து ஒரு போட்டோகிராஃபரா இருக்கிறீங்க. போட்டோகிராஃபரா இருக்கீங்களா நீங்க? ஆமா ஆமா. சரிங்க சார், எங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் இருக்கு, ஏதாவது இப்போ ஜேர்னலிசம் இந்த மாதிரி ஏதாவது அட்வான்ஸ் ஏதாவது பழகிறதுக்கு சார். புரியல நீங்க கேக்குறது. அட்வான்ஸ் ஏதாவது
படிக்க விரும்புறீங்க அப்படிங்கறத கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா என்னால அதுக்கு ஒட்டி உங்களுக்கு கைட் பண்ண முடியும் சார். சார் லைன்ல இருக்கீங்களா? சரி சார், நீங்க நீங்க கேட்டீங்க உங்களுக்கு என்ன வயசு அப்படிங்கறதும் எங்களுக்கு தெரியல. அவருடைய பின்புலம், அவருடைய பின்புலம் என்ன, அவர் என்ன, எங்களுக்கு தெரியல. அதனால நீங்க கீழ இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க நல்ல நல்ல ஒரு ஆலோசனைகளை நாங்க வழங்குவோம். அந்தோனிசாமி சார், பொதுவாகவே வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு கலைத்துறை சம்மந்தப்பட்டு படிக்கக்கூடியவங்க, அதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க ரொம்ப உன்னிப்பாக எல்லா விஷயங்களையும் கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. அது இந்த மாதிரியான ஒரு லைவில் நேரடியாக படிக்க உள்ள நுழைஞ்ச காலத்திலேருந்து அவங்களுக்கு இந்த பயிற்சியோடு அவங்க படிச்சுட்டு வரக்கூடியவங்களுக்கு இந்த நுண்ணுணர்வு சார்ந்த விஷயங்களை இது நம்ம படித்தா தான் இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம இதில் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 அறிவை வந்து இந்த படிப்பு எப்படி கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எப்படி அவங்களுக்கு உதவும்? அதாவது ஒரு இப்போ ப்ராடாக படிக்கிறது வந்து ஒரு விஷயம். ஏன்னா இப்போ ஒரு கோர்ஸ் படிக்கும்பொழுது ஒரு ப்ராடான ஒரு சிலபஸ் தான் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. எல்லா ஏரியா, இப்போ ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சரோ இல்லை பிஏ ஹிஸ்ட்ரியோ எடுத்திங்கன்னா இப்போ அந்த லிட்ரேச்சருக்கு சார்ந்த எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதோட சார்ந்த இப்போ ஜேர்னலிசம், இப்போ ஒரு காலர் கேட்ட மாதிரி ஜேர்னலிசம் இல்லை இப்போ ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட்டோ அவருடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு உடைய ஒரு அவர்களுக்குள்ள அந்த இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து ஒரு கோர்ஸ் எடுத்து ரொம்ப நுட்பமாக அதை கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தை ரொம்ப டீப்பாக ஒரு மாணவன் தெரிஞ்சிருக்கிறான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த விஷயத்தை அவன் தெரிஞ்சிருக்கும் பொழுது ஒரு டிப்ளமோவோ இல்லை சர்டிஃபிகேட் கோர்ஸோடு போகும்பொழுது நிச்சயமாக மார்க்கெட்டில் வந்து அவனை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுப்பாங்க. அவனுக்கு மேலே அந்த துறையில் வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்து ஒரு நல்ல ஒரு எம்ப்ளாயாக மாற்றுவாங்க. ஸோ அதனால் அந்த லைவ் கோர்சஸில் வந்து கொடுக்குற கோர்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஒரு மைனூட்டான ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணுற அளவுக்கு தான் டிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் லைவ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. சார் அதுதான் நான் கேட்குறது என்னென்னா, இன்றைக்கி ஒரு 3 வருஷம் டிகிரி முடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட ஒரு இடத்துக்கு நம்ம வந்து இன்டர்வியூ போகிறோம் இல்லை வேலை வாங்குறதுக்கு போகிறோம் அப்படின்னா அவங்களுக்குள்ளே உள்ளே வந்து ஒரு தானாக அந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த கோர்ஸ் அவங்க படிக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு தன்னம்பிக்கையினுடைய அளவு அதிகமாக இருக்கும்? கண்டிப்பாக செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கே ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், இந்த பயம் இல்லாமல் போவாங்க. என்னால் இங்கே போனாலும் எனக்கு கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸோடு போவாங்க. அந்த கான்ஃபிடென்ஸை டிஸ்பிளே பண்ணும்பொழுதே கண்டிப்பாக அந்த கார்பரேட் செக்டர்ஸ்லேயோ இண்டஸ்ட்ரியிலே வந்து அந்த கேண்டிடேட்ஸை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸ் லெவல் தான் எல்லாமே பார்க்குறாங்க, ஆட்டிடியூடு பார்க்குறாங்க. இப்போ வந்து 3 விஷயங்கள் வந்து ஜாப் கொடுக்கறதுக்கு நினைக்கப்படுது. என்னென்னா, ஒன்று நாலெட்ஜு, இன்னொன்று வந்து ஆட்டிடியூடு, இன்னொன்று ஸ்கில்லு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டிடியூடு தான் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன், வந்து நம்பர் ஒன் ஸ்கேலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட். யாருக்கு வந்து நல்லா பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கோ அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலைக்கே நம்ம இண்டஸ்ட்ரியெலாம் வந்துருச்சு. நாலெட்ஜ் வந்து செகண்டோ, ஸ்கில் வந்து செகண்ட் பிளேஸ்லையும், நாலெட்ஜ் வந்து தேர்ட் பிளேஸுக்கும் போயிடுச்சு. ஆமாம், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நாலெட்ஜ் ஃபர்ஸ்ட் பிளேஸு, ஸ்கில் வந்து செகண்ட் பிளேஸில் வச்சு ஒரு முடிவு பண்ணாங்க. ஆட்டிடியூடு வந்து தேர்ட் பிளேஸில் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூடு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஸ்கில் வந்து செகண்ட் பிளேஸு, நாலெட்ஜ் வந்து 3வது இடம். அப்போ வந்து மாணவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடை டெவலப் பண்ணுறதும் ஒரு ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறதுலேயே முக்கிய கவனம் செலுத்தணுங்கிறது என்னுடைய அறிவுரை. நாலேஜ் அப்கோர்ஸ் ரொம்ப முக்கியம், பட் அதை விட முக்கியம் வந்து ஆட்டிடியூட் அண்ட் ஸ்கில். அருண் கண்ணன், நம்மக்கிட்ட இந்த படித்த ஸ்டூடெண்ட்ஸு படிக்க வந்தப்போ அவங்களுடைய இருந்த அந்த ஒரு பாடி லாங்குவேஜும், படித்து முடிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகும்போதும் அது எப்படி இருந்தது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தது, அது நீங்கள் சொல்லுங்கள். ஒரு காலர்கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். ஹலோ சார், நீங்கள் லைனில் இருக்கீங்க? என்ன படிக்க போறதா சொல்றீங்க சார்? சரிங்க சார், நீங்க இங்க வேற ஏதாவது கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா சார் லைவ்ல?
அதாவது எப்படி ஐடியா கேட்கலாம் சார் கால் பண்ணியிருக்கேன். நிச்சயமா சார், நீங்க வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க பிஏஆருக்கு வந்து ரெகுலர் ப்ரோக்ராம் படிக்க போறதுனால வீக்கெண்ட்ல கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ரோக்ராம், ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராம் எடுத்து படிக்கிறது சரியா இருக்கும் நினைக்கிறேன். ஆனா உங்களுக்கு என்ன ஆர்வம், எங்க கிட்ட என்னென்ன கோர்ஸ் இருக்கு, அதுல எதை நீங்க தேர்ந்தெடுத்து படிக்கலான்றத எங்களுடைய நம்பர் வந்து இந்த போர்டில் டிஸ்பிளே ஆகுது, அதில் பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணால் நிச்சயமாக உங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க சார். நன்றி, நன்றி முகமது உங்களுடைய அழைப்புக்கு. நீங்கள் உங்களுக்கு படிக்க ஆர்வம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கான பதில்கள் கிடைக்கும் முகமது. உங்களுடைய அழைப்புக்கு நன்றி. அருண்கண்ணன் சொல்லுங்கள், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய அந்த ஒரு ஆட்டிடியூடு எப்படி மாறுது? நிச்சயமாக சார், இப்போது தொழிற்கல்வி சார்ந்த வேலை வாய்ப்புக்காக தான் நாங்கள் ஒரு கோர்ஸ் நடத்தணுங்கிற போது நீங்கள் முதலே ஒரு கேள்வி சார்கிட்ட கேட்டதை கூடுதலாக சில தகவல்களை சொல்லிட்டு நான் அந்த கேள்விக்குள்ளே போகிறேன். ஒரு வேலைவாய்ப்புக்கான ஒரு பயிற்சி கொடுக்குறோம் அப்படிங்கிறப்பயே எங்களுடைய நோக்கமே மாணவர்கள் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான். இப்போ சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஆட்டிடியூடு வந்து பிளேஸ் எ வைட்டல் ரோல், ஒரு முக்கியமான அம்சம் அது. இப்போ நாங்கள் என்ன எங்களுடைய பாடத்தை வடிவமைக்கிறோன்னா, இப்போ ஒரு கோர்ஸ் நடத்த போகிறோம் அப்படின்னா வெறும் டெக்னிக்கல் ஸ்கில் மட்டும் இல்லை, அந்த ஆட்டிடியூடை டெவலப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் படிப்பில் கொடுக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ளமா படிக்கக்கூடிய மாணவனுக்கு ஃபஸ்ட் செமஸ்டரில் கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இட் இன்க்ளூட்ஸ் ஆட்டிடியூடு எல்லாமே இருக்கும். ரெண்டாவது செமஸ்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ங்கிறது கம்பல்சரி பேப்பர். இந்த வேறு என்னென்ன எந்த டெக்னிக்கல் கோர்ஸ் படித்தாலும் சரி, இந்த ரெண்டு பேப்பருங்கிறது அவனுக்கு கம்பல்சரியாக இருக்கும். இதில் அந்த துறை சார்ந்து தொடர்ச்சியாக இயங்கிகிட்டு இருக்கவங்கள நம்ம இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பேப்பரையும் கம்யூனிகேஷன் ஸ்கில் பேப்பரையும் எடுக்க சொல்கிறோம். அதனால் இந்த ஆட்டிடியூடை கூடுதலாக வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது தான் எங்களுடைய ரொம்ப முக்கியமான அம்சம் இந்த கோர்ஸில். அது மட்டும் இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய லோயலாவோட கல்ச்சரே ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடை க்ரியேட் பண்ணும். அந்த காலேஜுக்குள்ளே வந்துட்டாலே வந்து தன்னால் வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு வந்து க்ரியேட் ஆயிரும். அப்படியான ஒரு ஆம்பியன்ஸ் அந்த கல்லூரிக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் கேட்ட மாதிரி வந்து ஒரு ஜாயின் பண்ணுறப்ப எப்படி இருக்கிறாங்க, முடிச்சு போகிறப்ப எப்படி இருக்கிறாங்க, இல்லை அது நம்ம இந்த பாட்டு கிளாஸ் எல்லாம் சேரக்கூடிய சிலர் அப்போ அந்த ஜிம்முக்கு போகிறவங்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் நாள் போவாங்க, மூணாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா கை கண்டிப்பாக ஏறி இருக்காது, ஆனால் கை இப்படி வச்சு பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனநிலைக்கு போயிடுவாங்க. தானாக போயிட்டு இருந்தவே அது ஆட்டோமேட்டிக்காக பாடி இதாகிடும். ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு நம்ம உடம்பு ஏறுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை வந்துடும். அதனால் நான் அந்த கேள்வி கேட்டேன். நிச்சயமா சார், நீங்கள் இது மட்டும் இல்லை, இந்த லோயலா இன்ஸ்டியூட் ஆஃப் வொகேஷனல் எஜுகேஷன் எப்படியெல்லாம் வாய்ப்பு கொடுக்குதுன்னா மாணவர்களுக்கு, பல பேருக்கு வந்து பிஇ படிச்சிருப்பான் அல்லது வேறு டெக்னிக்கல் கோர்ஸ் ஏதாவது படிச்சிருப்பான், அவனுக்கு லோயலா கல்லூரியில் படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும், அல்லது நம்ம மீடியா துறைக்குள்ளே சேர்ந்துருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கும். பேரண்ட்ஸுக்காக வந்து அவன் பிஇ படிச்சிருப்பான். கண்டிப்பாக அப்படிப்பட்ட மாணவர்கள் நம்மக்கிட்ட நிறைய பேர் இன்றைக்கி வந்து மீடியாவில் படிக்கிறாங்க சார். நம்மளுடைய கோர்சஸில் நம்பர் ஒன் அவன் நான் லயலா காலேஜில் படிக்கணுங்கிறது ஒன்று, ரெண்டாவது அவன் வந்து ப்ளஸ் டூ முடித்தோன்னே படிக்க விரும்புனது மீடியா துறை, ஆனால் அன்னைக்கு வந்து பேரண்ட்ஸுக்காக பிஇ படிச்சிருப்பான். ஸோ அந்த காரணங்களால் பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் லாஸ்ட் இயர் வந்து மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மீடியா படித்தது பார்த்தீங்கன்னா பிஇ முடிச்சுட்டு வந்தவங்க தான். கண்டிப்பாக அருண்கண்ணன், நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு வந்துட்டோம். மீண்டும் ஒரு முறை நீங்கள் சொல்லிடுங்க, ஏன்னா ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பை பெறுவதற்குண்டான ஒரு பட்டய படிப்புகளை கற்பித்துக் கொண்டிருக்கிறது லயலா வொகேஷனல் எஜுகேஷன். என்னென்ன கற்றுக்கிட்டு இருக்கிறோம், எப்போ அட்மிஷன் தொடங்குது அப்படிங்கிறத திரும்ப ஒரு நேயர்களுக்கு பயணம். நிச்சயமாக சார், டிப்ளமா பிஜி டிப்ளமாக்கான அட்மிஷன் வந்து நாளையிலேருந்து ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் லயலா கல்லூரியில் இருக்கக்கூடிய லைவ் டிபார்ட்மெண்ட்டில் காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அவங்க வந்து கவுன்சிலிங் கம் ஸ்பாட் அட்மிஷன் நடக்கும் சார். ஜூலை 22ஆம் தேதி அதுக்கான வகுப்புகள் வந்து தொடங்கப்படும் சார். சர்டிஃபிகேஷன் கோர்ஸுக்கான அட்மிஷனும் ஜூலை 1லேருந்து 25ஆம் தேதி ஜூலை 25ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் சார். ஆகஸ்ட் முதல் வாரத்தில் அதுக்கான வகுப்புகள் தொடங்கும் சார். நன்றி அருண்கண்ணன். அந்தோனி சாமி சார், உங்களுக்கு தான் நாங்கள் ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். அனுபவ அறிவு வந்து எவ்வளோ ஒரு தொழிற்பயிற்சிக்கு முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் நிறைய உதாரணமெல்லாம் சொல்லி நீங்கள் சொன்னீங்க. உங்களுக்கும் சத்தியம் தொலைக்காட்சி சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி அருண்கண்ணன். உங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நன்றி. எங்களே லயலா இன்ஸ்டியூட் ஆஃப் வொகேஷனல் எஜுகேஷன் வழங்கிய இந்த கல்விக்கலம் நிகழ்ச்சி இத்தோடு நிறைவு பெறுகிறது. ஒரு அற்புதமான ஒரு வேலை வாய்ப்பை பெறுவதற்குண்டான பட்டய படிப்புகளை கற்பித்து கொண்டிருக்கிறது லயலாவுடைய லைவ் டிபார்ட்மெண்ட். ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள், நிகழ்ச்சியை பார்த்த பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தையை இந்த பட்டய படிப்பில் சேர்க்க விரும்பினால் அதற்கான அட்மிஷன் நாளை தொடங்குகிறது. அட்மிஷன் ஃபார்ம் நாளையிலிருந்து வழங்க இருக்கிறாங்க, நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கீழே இருக்கிற நம்பர், கடைசி நேரம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த நம்பர் கூட நாங்கள் எடுத்துருவோம், அதனால் நோட் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கால் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி இத்தோடு நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.